வணக்கம். ஜாய் கிச்சனில் இன்றைக்கி நான் வந்து டொமேட்டோ பாஸ்தா செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கப்பு பாஸ்தா எடுத்துருக்கிறேன். இந்த பாஸ்தாவை சுடு தண்ணியில் வேக போடலாம். இப்போ அடுப்பில் தண்ணி ஊற்றியிருக்கிறேன், நல்லா கொதிக்குது. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆயில் ஊற்றிக்கிறது. இப்போ எடுத்து வச்சுருக்க பாஸ்தா பார்க்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா கீழே தங்கிக்கும், அப்படியே ஒட்டிக்கும். அதுக்காக நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நான் இங்கே பக்கத்தில் வந்து மூணு தக்காளி வேக போட்டிருக்கிறேன். டொமேட்டோ பாஸ்தாக்கு தக்காளி வேக போட்டு அந்த தோலை எடுத்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். அரை வச்சு இப்போ இதையும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தோலை எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ பாஸ்தா நல்லா வெந்திருக்கும். ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒன்று எடுத்து பார்க்கலாம். சூடாக இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கையில் நசுக்கி பாருங்கள். ஒவ்வொரு பாஸ்தா ஒவ்வொரு டைம் ஆகும். 7-8 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஆகும். இப்போ தண்ணியை நல்லா வடிச்சிடலாம். வடிச்சிட்டு இதில் பச்சை தண்ணி ஊற்றி உடனே கூல் பண்ணிக்கணும், இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும், பிசு பிசுப்பாய்க்கும். இப்போ இதை வடிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா வடிச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஆறட்டும். அது பாட்டுக்கு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பாஸ்தாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி தோல் நல்லா ஆனதுக்கப்புறம் இப்படி தோலை எடுத்துருங்க. தோல் எடுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தோல் எடுத்துகிட்டு அரைச்சா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா சக்கை சக்கையாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாஸ்தாவை தாளிச்சிக்கலாம். ஒரு சின்ன பட்டர் போட்டிருக்கிறேன், சின்ன துண்டு. கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டர் நல்லா உருகட்டும். இப்போ நல்லா உருகிடுச்சு. இதில் நல்ல பெரிய பல் பூண்டாக ஒரு 5 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் ஒரு 7-8 பல் போட்டுக்கோங்க. பூண்டோட வாசனை தான் இந்த டொமேட்டோ பாஸ்தாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செஞ்சிடலாம். வேக வைக்கிற டைம் தான். நம்ம வேக வச்சு வச்சுட்டோம்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணிக்கலாம். பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பூண்டு வதங்குவதே வாசனை சூப்பராக இருக்குது. இதில் 1 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு போட்டு வறுத்துக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனுக்கு தான், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் இல்லாமல் நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸு மிளகுத்தூளும் கூட போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இது காஷ்மீரி மிளகு, கொஞ்சம் கலருக்காக தான் நான் போட்டிருக்கிறேன். காரம் இருக்காது. காரமெல்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்றப்ப போட்டுடுங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஜார வசனை தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்க விடலாம். இதில் கொஞ்சம் பாலும் ஊற்றிக்கலாம். 1/4 டம்ளர் பால் ஊற்றியிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவை இருந்தால் ஊற்றுங்க. ஊற்றுனிங்கன்னா நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். நம்ம மைதா மாவெல்லாம் போட்டிருக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையானால உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே பாஸ்தாவில் போட்டிருக்கு, அதனால் பார்த்து போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக சுகர் போட்டிருக்கிறேன். இந்த சுகர் போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சுகர் வேண்டான்னா நீங்கள் போடாமல் கூட செய்யலாம்.
தக்காளி எல்லாம் ஏற்கனவே நல்லா வேக வச்சதுனால வெந்துறோம். ஒரு கொதி வந்தா போதும். இப்போ எடுத்து வச்சிருக்க வேக வச்சு வச்சிருக்க பாஸ்தா போட்டுறலாம். இது கூட கொஞ்சமாக பெப்பர் பொடி, சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது காஞ்ச மிளகாயை வந்து மிக்சியில் அரை போட்டு ஒன்று ரெண்டு அரைச்சி வச்சது தான். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். நான் ஏற்கனவே மசாலா மக்ரோனி போட்டிருக்கிறேன், ஒயிட் பாஸ்தா போட்டிருக்கிறேன், இன்னும் ரெண்டு மூணு பாஸ்தாலாம் போட்டிருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப டேஸ்டான டொமேட்டோ பாஸ்தா ரெடி. நான் இன்றைக்கி வெறும் டொமேட்டோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து டொமேட்டோ சாஸும் கூட, இந்த தக்காளி ஊற்றும் போதே கொஞ்சம் டொமேட்டோ சாஸும் கூட ஊற்றி கூட நீங்கள் செய்யலாம், நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த மாதிரி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி ஊற்றலை. இப்போ ரொம்ப டேஸ்ட்டான டொமேட்டோ பாஸ்தா ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொன்றுலேயும் அப்படியே நல்லா மசாலா ஊறி நல்லா மசாலா பிடிச்சி ரொம்ப டேஸ்ட்டாக க்ரீமியாக நல்லாயிருக்கும். செஞ்சு சூடாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.